வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆசையாக இருக்கும் சார். இங்கே வந்து இப்போ பர்சன்ட் வந்து 6.75. ஸோ நம்ம பேசிக்கே வந்து 1,950,000 ரூபாய்க்கு நம்ம பேசிக் ஒன் பிஹெச்கே கம்ப்ளீட்டாக A to Z எல்லா செலவுகளும் உட்பட நான் சொல்கிறேன். ஓ, நீங்கள் சொல்கிறது 1,950,000 எல்லாம் ஒரு வீடு கையில் கொடுத்து சாவி அவ்வளோதான். உள்ள வந்து 1,950,000 இவங்க நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கீ தான் கொடுப்போம், வேற எதுவுமே இது பண்ண மாட்டோம். நம்ம டிராயிங்ஸு, நம்மளுடைய என்ஜினியர்ஸ் நல்ல எக்ஸலண்ட்டான என்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஒரு 8-9 பேர் இருக்காங்க நம்ம கம்பெனியில். ஓகே, அவங்களோட கிளப் பண்ணுவோம். எவ்வளோ டிராயிங்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1,00,000 ரூபா இருந்தால் வீடை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. 2 BHK எவ்வளோ சார் பண்ணுவோம் சார்? 2 BHK நம்மளுக்கு 24,75,000 ரூபாய். அதோட 5 தான் அதிகம். டியூப்ளெக்ஸ் கட்டி கொடுத்தோம், அப்புறம் கூட எலிவேஷனோட பக்காவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஓகே சார். 20 வருஷம் லோன், ஆனால் 10 வருஷத்துலேயே கட்டிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். சார் ஃபேமிலி வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு நிறைவேற போகிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நான் வந்து சரி ஓகே கூப்பிட்டுருக்காங்க, வீடே இருக்காதுன்னு நினச்சேன். உள்ளே வந்து எக்கச்சக்கமான வீடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஒன்றுனா காட்டுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் இங்கே இருக்காரு, கேட்டு டீட்டெயில் ஃபஸ்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு கேட்டு எந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் இந்த இடம் கிடைக்குன்றது கேட்டலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூ டவுன் நம்ம கோயம்புத்தூர் சாந்திமேட்டில் இருக்குது, அதாவது பெருநாயக்கம்பாளையம் பக்கத்தில். நான் கூட நீங்கள் சொன்னோன்னே எப்படியும் எப்படியும் மலையடி வாரத்துக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேங்க. ஆனால் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நம்ம இடம் கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. 1.75 கிலோமீட்டர். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம், நம்ம ப்ராஜெக்டோட நேம், நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோம், லொக்கேஷன் எங்கேன்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிடுங்க சார். வணக்கம். எஸ், என் பேர் தீர்த்தகிரி. இது வந்து மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே, இது ஒரு 78 ப்ராஜெக்ட் நம்ம மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்லேயே ஒரு 11 லேவுட்ஸ் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த அதில் ஆமாம், இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில். ஓகே சார், அதில் 1வது ப்ராஜெக்ட் இது. இது நல்லா இப்போ புது ப்ராஜெக்ட், இப்போ நல்லா வேகமாக போயிட்டுருக்கு. நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே கண்ணில் ஒதுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஓகே, மற்ற லேவுட்ஸும் இதுக்கு பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோடைய ரியலைஸ் பண்ண முடியும். அதில் அவங்க அந்த ப்ராஜெக்டோடு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் நான் சொல்லேன், நான் என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னா, இப்போ எல்லாருமே மேட்டுப்பாளையம் அந்த சைடு நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் கண்டிப்பா சொல்லு. மேட்டுப்பாளையம் மீன்ஸ் நம்ம கோயம்புத்தூர் டு அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் நல்ல கிளைமேட். ஏன்னா இங்கே பாருங்கள், சுற்றி மலைகள், மலை அதாவது காடு கிடையாதுங்க, ஒரு தோட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூரே அப்படிதான். இப்போ கொஞ்சம் நம்ம வெளியே வரும்போது நல்லா இருக்கு சார் கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நம்ம இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ சார் கொடுக்குறோம் நம்ம? சார் இங்கே வந்து இப்போ பர்சன்ட் வந்து 6.75 6.75 இவ்வளோ அமெனிட்டிஸோட ஒரு 6.75 நம்ம பர்சன்ட் கொடுக்குறோம். ஓகே, இதை விட நல்ல பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், வித்து பில்டிங் கூட பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி எப்படி? அப்புறம் எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸு எக்கனாமிக்கலாக பார்த்தோன்னா, வெளியில் ஒரு பில்டிங் கூட பண்ணணுமா, இதே ஸ்கொயர், இதே லேண்டு, இதே பில்டிங் இப்படி பண்ணணுமா, குறைஞ்சது ஒரு 26 ரூபா 27 ரூபா இல்லாமல் நம்ம அந்த பில்டிங் பண்ண முடியாது. மினிமம் சார், மினிமம். ஆமாம். ஸோ நம்ம பேசிக்கே வந்து 1,950,000 ரூபாய்க்கு நம்ம பேசிக் 1 BHK. எவ்வளோ சார்? எவ்வளோ சென்ட் சார்? 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஓகே, பில்டிங் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, கம்ப்ளீட்டாக A to Z எல்லா செலவுகளும் உட்பட நான் சொல்கிறேன். ஓ, நீங்கள் சொல்கிறது 1,950,000 எல்லாம் ஒரு வீடு கையில் கொடுத்து சாவி அவ்வளோதான். உள்ள வந்து 1,950,000 இவங்க நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கீ தான் கொடுப்போம், வேற எதுவுமே இது பண்ண மாட்டோம் சார். வாட்டர் டேங்க்கு தனியாக காசு, செப்டிக் டேங்க் தனியாக காசு, இந்த பைப் போடணும் சார் இதுக்கு காசு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. A to Z எல்லாம் ஃபில் பண்ணி. சரி ஓகே, நீங்கள் 1,900,000 சொல்கிறீங்க சார், அது நீங்கள் கூட்டி கட்டி கொடுக்குற வீடு தான் நான் வாங்கிக்கணுமா, இல்லை எனக்கு தெரிய பிடிச்சமா நான் கட்டிக்கலாம்? வெரி குட், சூப்பர். சார் அதாவது என்னென்னா, லேண்டு தான் எடுக்கிறோம். நம்ம டிராயிங்ஸு, நம்மளுடைய என்ஜினியர்ஸ் நல்ல எக்ஸலண்ட்டான என்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஒரு 8-9 பேர் இருக்காங்க நம்ம கம்பெனியில். ஓகே, அவங்களோட கிளப் பண்ணுவோம். எவ்வளோ டிராயிங்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓ, நம்ம கஸ்டமைஸ் தான். உங்களோட கஸ்டமைஸ், எவ்வளோ டிராயிங்ஸ் வேணும், என்ன மாடல் வேணும் மாற்றிக்கலாம். அந்த 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம், பட்ஜெட் அந்த பட்ஜெட் இருக்கனால. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணிங்கனாலும் சந்தோஷம். ஓகே சார், இப்போ நான் வந்தோடனே நோட் பண்ணது என்ன சார், பார்க்கு. ஓ, அதாவது எல்லோரும் பார்க் இந்த இடத்துல வருவோம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து அதில் ஜிம்மையும் செட் பண்ணி, அதிலே டேங்க்கும் செட் பண்ணி, சார் சாமியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே சார், அதுக்கு கோயிலெலாம் கட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க சார், எல்லாமே இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நான் கூட 2-3 வேடி பார்த்தேன் சார், வேடி பார்த்து வீடியோவில் எடுத்திருக்கேன் சார். உண்மையாலுமே வந்தவுடனே அவங்களுக்கு இங்கே வரது எதுக்குன்னா, குழந்தைகள் என்ஜாய் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது குழந்தைகள்னு ஞாபகம் வருது. ஸ்கூல் எப்படி சார் நம்மகிட்ட? நியரஸ்ட் பார்த்தா தம்பு ஹை ஸ்கூல் மெயின் ரோட்டில். ஓகே, தம்பு ஹை ஸ்கூல் இருக்கு. எஸ், நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய, ஏன்னா இங்கே பெருநாயக்கமலை ஏன்னா ஜிகேடி இருக்கும், ராமகிருஷ்ணா இருக்கு, யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல், ஏவிபி அங்கே வந்துருங்க. ஆமாங்க சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி 1.7 கிலோமீட்டர்ஸ் பஸ் நமக்கு ஃபெசிலிட்டி. ஆமாம் சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு வாங்கிக்கிறேன் சார்,
ஆனால் என்னால் அவ்வளோவா கொடுக்க முடியாது சார். 19 லட்சம்லாம் எதிர்பார்க்கறது நான் லோன் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். நீங்கள் எந்த எந்த வகையில் ஹெல்ப் பண்ணி தரீங்க எனக்கு? சூப்பர். இதில் விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பேங்கர்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம், அதில் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம எந்த எந்த தடையை நம்ம கடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு சிபில் மட்டும் இஷ்யூ இருக்கக்கூடாது. நம்ம சைடில், நம்ம சைடில், கஸ்டமர் சைடில், கஸ்டமர் சைடில், கஸ்டமர் சைடில் சிபில் மட்டும் இஷ்யூ இல்லாமல் வந்தாங்கன்னா, அவங்க வந்து கடை வச்சிருந்தாலும் கூட போதும், கேஷ் சேலரி வாங்கினாலும் கூட போதும், நம்ம பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம். சில கஸ்டமர்ஸுக்கு மினிமம் 1 லாக் இருந்தாலும் கூட பண்ணலாம். சில கஸ்டமர்ஸுக்கு தான் சிபில் இஷ்யூ இல்லை, அவங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு சேலரி வருது, வேற எந்த லோன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எல்லாம் பண்ணலாம், தரலாம் பண்ணலாம். இப்போ நான் வீடு வாங்கிக்கிறேன் சார், இனிஷியல் அமௌண்ட் நான் 8 ரூபா கொடுத்தா போதும், நம்ம தலைச்சு நானே லோனே பார்த்துறேன் அப்படின்னு எவ்வளோ கொடுக்கும்? அதான் சார், இப்போ வந்து கஸ்டமர்ஸை பொறுத்தளவு இந்த இது வந்து மாறும். ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு சார் குறைஞ்சது ஒரு 5 ரூபாய் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கஸ்டமர்ஸ் 1 ரூபா இருந்தால் போதும். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் கடன் பெருசாக இல்லாமல் டேரெக்டாக இங்கே வருவாங்க, 1 லட்சம் ரூபா இருந்தால் வீடை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. 2 BHK எவ்வளோ சார் பண்ணுறோம் சார்? 2 BHK நம்மளுக்கு 24,75,000 ரூபா. ஓ, அதோட 5 தான் அதிகம். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் சார். அது இது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வரும். 700 வந்துருது. கீழே மேலே கட்டி கொடுத்துருவோம். டூப்ளெக்ஸும் கட்டுறோம். டூப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருவோம். அப்புறம் கூட எலிவேஷனோட பக்காவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு. ஓகே சார், எனக்கு வீடு வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் சார். முக்கியமான விஷயம் தண்ணி கரண்ட்டு எப்படி நம்மக்கிட்ட சார்? ஆல்ரெடி இப்போ நீங்கள் லேவுட்டில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி லைட்டு தெருவிளக்கு வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ நம்ம வாட்டர் டேங்க் போட்டிருக்கோம், போர்வெல் போட்டிருக்கோம், வாட்டரில் இது டேங்கில் ஏற்றி உங்களுக்கு எல்லா சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப் இருக்கும். எல்லா சைட்லேயும் ஒவ்வொரு பைப் இருக்குது. இப்போ எந்த பைப் திறப்பினாலும் தண்ணி வரும். 24/7. ஆமாங்க, இது நம்மளுடைய இதாச்சு இல்லையா, நம்ம லேவுட்டு நீங்கள் நம்ம தான் மெயின்டைன் பண்ணுறோம், அதில் வேறு எதுவுமே இது கிடையாது. அதனால் நம்ம இது இந்த லைன் வந்துடும். நம்ம வீடு ஒரு 10 வீடு நம்மளுக்கு லைனாக இப்படி ஆயிடுச்சோடனே பஞ்சாயத்துல இந்த இதுதான் ஆர்ச்சிக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு நல்ல தண்ணி இருக்கு. வந்தோடனே நோட் பண்ண சார், ஏன்னா 3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கு. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அதை போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இன்னும் ஒன்று, நம்மளுக்கு வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த வியூவில் வேணும், எந்த வழியில் வேணாலும் நம்ம போயிடலாம். இடத்துல அமெனிட்டிஸ் சொல்லவில்லை சார்? கண்டிப்பாக சொல்லிடலாம் சார். ஓகே சார், இதோட அமெனிட்டிஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஆர்ச்சி நல்ல சூப்பரான ஆர்ச் போட்டிருக்காங்க. வழி 3 வழி இருக்கு, 3 ரோடு நம்ம அந்த நம்ம பஞ்சாயத்து ரோட்லேருந்து உள்ள வரும். ஓகே சார், உள்ள பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு அந்த மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது போக நம்மளுக்கு பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் நம்ம 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல. அதில் என்ன ஸ்பெஷல்னா பார்க் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் காமிப்பாங்க, நம்மளது அப்படியெல்லாம் இல்லை. பார்க்கு பார்க்காவே கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜிம்மு உள்ள இருக்கிற மாதிரி. ஆமாம், நம்மளுக்கு பெரியவங்களுக்கு ஜிம் இருக்கு, சின்ன குழந்தைங்களை விளையாடுறதுக்கு கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு அந்த இது இருக்கு, உங்களுக்கு அமெனிட்டிஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். அதே போல உங்க கார்டனிங்கும் பண்ணியிருக்கோம் அங்கே பார்க்குள்ளேயே, வாட்டர் டேங்க் இருக்குள்ளேயே இருக்கு. ஓகே, அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபெசிலிட்டி, வாட்டர் டேங்க் உங்களுக்கு 30,000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்கு, ஈபி லைன் உள்ளே வந்துருச்சு, உங்களுக்கு தெருவிளக்கு உள்ளே போட்டாச்சு. உங்களுக்கு இவ்வளோ அமெனிட்டிஸோட நம்மளுக்கு ஒரு லேஅவுட் பார்க்கன்னா ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அதே போல உங்களுக்கு தண்ணீர் போகக்கூடிய வடிகால் போகக்கூடிய வசதியும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கோம். உள்ளக்குள்ள லேவுட்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். ஸோ அது போக சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாண்டி நிறைய வீடுகள் இருக்குது, நம்ம பார்க்கலாம் சுற்றி. எங்களை நீங்கள் இந்த கேமராவில் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், சுற்றி நிறைய வீடுகள், 100, 200, 300 இதுக்கப்புறமே 7-8 லேவுட் இருக்குது உங்களுக்கு. ஓகே சார், நல்ல சூப்பரான நல்ல நிறைய நிறைந்த மக்கள் நிறைந்த ஒரு மத்தியில் தான் நம்ம வீடு வாங்க போறோம், இடம் வாங்க போறோம். கண்ணு கட்டின வரைக்கும் வீடுதான் சார். அதான் அது வீடியோ கூட காட்டிக்கலாம். கண்ணு கட்டின வரைக்கும் இங்க இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு பின்னாடிமே கண்டிப்பா அதை காமிச்சிருங்க. ஓகே, அது வந்துடும் சார். அது ஓகே. ஓகே, ரோடு அப்படின்னா என்ன சார் நம்ம பண்ணியிருக்கோம்? ரோடு சைஸ் எல்லாம் எப்படி சார்? ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, 33 அடி ரோடு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து 33 அடி ரோடு, 30 அடி ரோடு பண்ணியிருக்கோம். கட் ரோடு 2 கட்டோடு 23 அடி, இது எல்லாம் பக்கா டிடிசிபி உடது அப்ரூவலுங்க. டிடிசிபி அப்ரூவலுங்க, பக்கா டிடிசிபி ஸ்கெட்சில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் எந்த விதமான மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ 2 BHK சொன்னல சார், இப்போ 1 BHK ஒரு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 லேக்ல பண்ணி தரலாம். 2 BHK மினிமம் எவ்வளோ ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு 2 BHK ஒரு 5 லேக்ஸ் வரும். 5 லேக்ஸ் ஓகே. 3-2 அதான் சார், இந்த 2 BHK 1 BHK கான்செப்டே கிடையாது. இவங்களோட விஷயம் என்னன்னா சிபில் உங்களோட சேலரி இந்த ரெண்டு மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா போதும். சில ரொம்ப ரேரான கஸ்டமர்ஸ் காசே இல்லாமல் கூட நான் கட்டிட்டு போயிடலாம் சார். இப்போ ரெண்டல்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் அது கம்மியாக நம்ம கூடிய இது பண்ணவே முடியாது. ரெண்டல் கம்மி இது பண்ண முடியாது. போக முடியும் தான் அந்த அந்த 7-8 தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வாடகை கொடுத்துட்டு இருப்போம். நல்லா டெட் வேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கன்சல்டிங், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பண்ணோம்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு 35 ரூபா சேலரி வாங்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்தாங்கன்னா நீட்டாக அந்த 2 BHK எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேறு எந்த லோன் இல்லைன்னா போதும், ஒரு 2 ரூபா கையில் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம். 2 ரூபா இருந்தால் போதும். ஒரு 1 BHK 1 லேக், 2 BHK 2 லேக்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க, அது கிளியும் போகலாம். ஸோ இஎம்ஐ அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபா 15 ரூபாக்குள்ளே தான் சார் வரும் எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோ தான் சார். இவங்க 7,000 ரூபா மாதம் மாதம் வாடகை கட்டிட்டு இருப்பாங்க, அதனால் ஒரு 7,000 ரூபா
கட்டினா போதும் உங்களுக்கு 1 BHK பண்ணிடலாம். வீட்டு வாடகையிலேயே நீங்க வந்து ஒரு வீடை வாங்கிடலாம் அப்படின்ற பஸ் வசதி எப்படி சார்? சார் பஸ் வசதி நம்மளுக்கு NH ரோடு தான், நம்மளுக்கு 1.5 கிலோமீட்டர் எக்ஸாக்டா மேட்டுப்பாளையம் NH ரோடு. ஸோ நம்மளுக்கு அது அந்த ரோடு தான் நமக்கு தெரியுமே, 24 hours நம்மளுக்கு சாந்திமேட்ல பஸ் நிக்காம போகாதுங்க, பஸ் ஸ்டாப்ல தான் நமக்கு கட்டே உள்ள கட்டே உள்ள வருது. ஓகே, நான் எனிஹோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்திமேட் அந்த ஸ்டார்ட் அந்த லெஃப்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து லெஃப்ட் ரைட்டும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க அதை சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேமராமேன் நிறையா ரியலிஸ்டிக் வீடியோ போட்டிருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்பெஷலான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மெயினில் இருக்கு, எனக்கு அதான் முக்கியம், மெயினில் இருக்கு. இங்கே வந்து கண்டிப்பாக உங்களை நோக்கி படையெடுப்பாங்க சார் நம்ம மக்கள். எனக்கு தேவை, இப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களா சார், அதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் சார். கண்டிப்பாக. ஓகே, வந்தாங்கன்னா அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி ஆகட்டும், அவங்க எதுவும் அலைய விடாமல் நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் சார். அந்த டீட்டெயில்ஸ் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் தான் ஒரு கடவுள். ஓகே, ஏடா நம்ம நேரடியாக அவனி ஒன்று நம்மளும் இந்த ஸ்டேஜ்லேருந்து தாண்டி தாண்டி தான் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக. அப்படிங்கும் போது அவங்க நம்மளுக்கு என்னென்னலாம் யோசனை பண்ணி ஒரு வீடோ ஒரு இடமோ பார்த்து வாங்குவோமோ அதே யோசனை அவங்க கேட்கலனாலும் நம்ம அதை யோசனை பண்ணி எடுத்து சொல்லுவோம், ஓகே பண்ணி கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய இது விஷயங்க. ஓகே, நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளுடைய கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்களே இந்த விஷயம் கேட்கலனா இந்த விஷயம் இப்படி இருக்கும், இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நாங்களே அறிவுறுத்தோம். இதுதான் நம்மளுடைய வீடு மட்டும் கட்டி கொடுக்காம அது அந்த லைஃப் எப்படி இருக்கணும்ன்ற அளவுக்கு 100%. அதில் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, 20 இயர்ஸ் லோனு. நான் அதை தான் கேட்க வந்தேன் சார். இப்போ ஓகே, அந்த போர்டை பார்த்தேன். அதான் 20 வருஷம் லோன், ஆனால் 10 வருஷத்துலேயே கட்டிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஓகே, அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம லோன் எடுக்கிறோம், எப்படி நம்ம 10 இயர்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுறோம், இது யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பேங்கர்ஸுக்கும் சொல்லித்தர மாட்டாங்க இந்த விஷயத்தை. ஓகே, நீங்கள் இது பண்ணி தந்துடுறீங்க. நம்ம 100% அதில் என்ன எப்படி பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டேபிள்ஸ் ஒன்று போட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி. அப்போ என்னன்னா, நம்ம லோன் எடுக்கிறது 20 வருஷம், 20 வருஷம் கட்டணும், 20 வருஷம் கட்டும் பொழுது அதோடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அபரிமிதமாக போகும். கண்டிப்பாக அபரிமிதமாக போகும் அந்த இன்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எப்படியெல்லாம் அதிலிருந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது 50% இல்லை 60% நமக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்மி பண்ணி அந்த லோனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், பண்ணி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாரும் பில்டிங்ஸை உள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, பில்டிங்ஸு சாதாரணமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மாதிரி இருக்காது, நம்மளுடைய பில்டிங் கீழே இருந்து மேலே வரைக்கும் பில்லர் போட்டு தான் கட்டுவோம். ஓகே, கம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 mm நல்ல குவாலிட்டியான கம்பி, பிராண்டட் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். கம்பி மட்டும் இல்லை, உங்களுக்கு சிமெண்ட்டை கூட நல்ல பிராண்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது அது அடுத்தது செங்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா, செங்கல் யூஸ் பண்ணுறோம், எம் சாண்டை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அதே போல் நம்மளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 45 ரூபா டைல்ஸ் போட்டு உங்களுக்கு ஃப்ளோரிங் போட்டு கொடுத்துருவோம். 45 ரூபீஸ் அதுக்கு மேலே வேணும்னா நம்ம அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 2 கோட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருவோம். ஓகே, வெளியில் பட்டி பார்க்காம பெயிண்ட் அடிச்சிருவோம். உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னொரு பெஸ்ட்டு நல்ல ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்மளுடைய பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறேன்னா சார், வெளியில் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு பண்ணும்போது சார், செப்டிக் டேங்க் தனி காசு, வாட்டர் டேங்க் தனி காசுன்னு சொல்லி அது தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளது அப்படியெல்லாம் இல்லை, நம்மளது செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் ரெண்டுக்கும் சேர்த்து அதே நம்ம பில்டிங் காஸ்ட்குள்ளேயே வந்துடும். இதை விட பெரிய இது என்னென்னா விஷயம் என்னென்னா அதுதான் இருக்குங்க, பில்டிங் காஸ்ட் என்னென்னு நம்ம சொல்லணும். பில்டிங் காஸ்ட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 1850. ஒண்ணும் நல்ல ஒரு நிம்மதியான, அதாவது ஒரு வீடுங்கிறது ஒரு பெரிய கனவான இது. கண்டிப்பாக அந்த கனவு இல்லத்தில் நமக்கு நிம்மதியாக இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும், பில்டிங் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், இப்படியெல்லாம் கட்டியிருக்கோம், நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு இது கிடைச்சி, நான் திருப்தி கிடைச்சா தான் நம்ம உள்ள நீட்டாக நம்ம இருக்க முடியும். கண்டிப்பாக சார், அது உங்களுக்கு நிறைவாக நாங்கள் கொடுப்போம். சூப்பர் சார், வீடு விற்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் அவங்க லைஃபை செட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், இப்போ இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க சார், வரவங்களையும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துப்பீங்க நம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச், சப்ஸ்கிரைபர் வருவாங்க, அவங்களோட கனவை நிறைவேற்றுறது நீங்களாக இருக்கட்டும் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.